ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சத்துணவு அமைப்பாளர் பணியிடங்களுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதற்கான டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போ இதற்கான டீட்டெயில்ஸை பார்ப்போம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி சத்துணவு மையங்களில் இருபத்தி ரெண்டு அமைப்பாளர் வேகன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதற்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஏழு வரைக்கும் தராங்க இது நேரடி நியமனம் மூலம் தான் நிரப்புறாங்க பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணணும் இதற்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது இதற்கான லாஸ்ட் டேட்டு இது அலுவலக வேலை நாட்களில் பத்து மணி முதல் மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான இனசுழற்சின்னு பார்த்தீங்கன்னா ஆதிராவிடருக்கு மூன்று பணியிடம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்வனிவினருக்கு மூன்று பணியிடம் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் தவிர மூன்று பணியிடம் உள்ளவங்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர ஆதரவற்ற உதவிகளுக்கு ஒரு பணியிடம் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் ஒரு பணியிடம் பொதுப்போட்டி நான்கு பொதுப்போட்டி மாற்றுத்திறனாளி காது ஒன்று பொதுப்பிரிவு சிறுபான்மையினர் பள்ளி ஆறு மொத்தம் இருபத்தி ரெண்டு வேகன்சி இதுக்கான தகுதிகள்னு பொதுப் பொதுப்பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் குறிப்பிட்ட தேதியில் இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயதிற்கு மிகாதவராகவும் இருக்கணும் க கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும் பழங்குடியினதாக இருந்தால் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயதிற்கு மிகாதவராகவும் இருக்க வேணும் இதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி பெற்றிருக்கலாம் விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவராக இருந்தால் இருபது வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயதிற்கு மிகாமலும் இருக்கணும் இதற்கு தேவையான சான்றிதழ்கள்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்று இருப்பிடச் சான்று சாதி சான்று விதவைகள் கணவராக கைவிடப்பட்டவராக இருந்தால் அதற்கான சான்று முன்னுரிமை கோருபவராக இருந்தால் அதுக்கான சான்று இந்த அப்ளிகேஷன்ல இணைச்சு அனுப்பணும் இப்போ இதற்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட ஊராட்சி ஒன்றிய எல்லைகளுக்கு உட்பட்டு வசிப்பவராக இருக்கணும் அந்த அந்த மையத்திற்கும் வேலை வேலைக்கு ஒரு மையத்திற்கும் அவங்க இருப்பிடத்திற்கும் மூன்று கிலோமீட்டர் தொலைவு தான் வித்தியாசம் இருக்கணும் இப்போ இதற்கான விண்ணப்பப்படுவத்துடன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கல்வி தகுதிச் சான்று இருப்பிடச் சான்று சாதி சான்று விதவை கணவரால் கைவிடப்பட்டவராக இருந்தால் அதற்கான சான்று நகல்களை இணைத்து நேரில் அல்லது பதிவஞ்சலில் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே அனுப்பணும் இதற்கான காலிப்பணியிட விழ வி விவரங்கள் இனச்சுழற்சி விவரங்கள் மற்றும் அப்ளிகேஷன்லாம் டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் தூத்துக்குடி டாட் நிக் டாட் இன் என்ற வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் இது வந்து அதுக்கான வேக்கன்சி இதை அந்த வெப் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஜாப் பிடிச்சிருந்துச்சுனா ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ